கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவன். ரோமையர் 4:17. எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். பிரியமானவர்களை, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்கள் வாழ்வில் புதிய காரியங்களை செய்வார். நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கச் செய்கிற தேவன். நீங்கள் இன்று எந்த குறைவோடு அவரை தேடினாலும் அவர் குறைவை எல்லாம் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீரே என் வாழ்வில் குறைவுகளை நிறைவாக்கும் என்று அவரை விசுவாசியுங்கள். உங்கள் கவலைகளை பிரச்சனைகளை தீர்க்க வழியே இல்லை என்றாலும் நம் தேவன் வழியை உண்டாக்குவார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்று இயேசு கூறுகிறார். ஆம், வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இன்று வழியை உண்டாக்கப் போகிறார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் உங்களை செழிக்கச் செய்வார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படும். அன்பானவர்களே, நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். என் வாழ்வில் குறிப்பிட்ட காரியம் நிகழ சாத்தியமே இல்லை என்று நீங்கள் எதை குறித்து நினைக்கிறீர்களோ அதை இறைவன் உங்களுக்கு சாத்தியமாக்குவார். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் நமக்கு செய்பவர். நிச்சயமாகவே இறைவன் என் வாழ்வில் அற்புதங்கள் செய்வார் என்று நம்புங்கள். அவருடைய வார்த்தை ஒன்றுமே வீணாய் போகாது, நிச்சயம் நிறைவேறும். இறைவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அன்பு இறைவா, எங்கள் வனாந்தரமான வாழ்க்கையிலே வழிகளை உண்டாக்கும். எங்களிடையே உள்ள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். நீர் இல்லாதவைகளை இருக்க செய்யும் தேவன். ஆகவே எல்லாவற்றையும் உன் பாதத்தில் வைக்கிறேன், நீரே எங்களை ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.